மார்னிங். அனைவருக்கும் மகிழ்வான காலை வணக்கம். தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாதா? என்னோட பேர் பார்வதி. சென்ட்ரல் பாரத் சேவா சமாஜ். நான் சொல்றது புரியாடி, படிச்சுக்கலாம். ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்துட்டு இடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இது எனக்கு 67வது ஸ்கூல். தமிழ்நாடு மொத்தமும் நாங்கள் தான் பண்ணுறோம். ஃப்ரீ ப்ரோக்ராம், சர்வீஸ் ஓரியன்ட் ப்ரோக்ராம் மட்டும்தான். இது கூட மைண்ட் ட்ராவர்ஸ், சின்ன சின்ன டெக்னிக்ஸ், படிக்கிறதுக்கான எக்ஸாம் எழுதுறதுக்கான சின்ன சின்ன டெக்னிக்ஸ். மார்னிங்கிறதுனால ஒரு 15 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கலாம்ல? பர்மிஷன் கிராண்டடா? தேங்க்யூ. எதனால 9 மணிக்கு ப்ரேயர் வைக்கிறாங்க? சின்ன கேள்வி. ஆக்சுவலி இது ட்ரைனிங் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் ட்ரைனிங்க்கு? என்ன மீனிங்? எதனால பயிற்சி எடுத்துக்கணும்? இல்லை நான் எப்படி பயிற்சி கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்க முடியும்? உங்களுக்கு ஏதாவது தெரியும் இல்லை தெரியாதுன்னு எனக்கு தெரிஞ்சாதான் தெரியாத விஷயத்த சொல்ல முடியும். அப்போ அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். சொல்லலாமா? கேள்வி கேட்டேன்னா எஸ் ஆர்னா பதில் மட்டும் வந்தாலே போதுமானது. இல்லை எக்ஸாக்டாக பதில் தெரியும்னா அதுவும் சொல்லலாம், தப்பு இல்லை. ஓகேவா? நீங்கள் எல்லாம் கிஃப்டட் சில்ட்ரன்ஸ், கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. உங்களை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ டீச்சர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க. எவ்வளோ பேர்? ஒரு ரோப்பு ஒரு டீச்சர் வச்சா கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய ஸ்கூலில் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்கும், கவனிக்கவே முடியாது. இவ்வளவு பேரும் இவங்களும் ஸ்பெஷல் சில்ட்ரன் தான். கவனிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க. அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். தனியாக தெரிகிறாங்க பாருங்க. இவங்கெல்லாம் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் தொழில் முனைவர் ஆகிடுவாங்க.